நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன். இன்று காலை 10 மணிக்கு கோவை காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் மனித உரிமை பிரிவு ஏசி திரு செல்வதங்கம் அவர்கள் முன்னிலையில் நுகர்வோர் அமைப்புக்கான காலாண்டு கூட்டம் நடந்தது. இதில் அரசின் பதிவு பெற்ற அனைத்து நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகளும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில பொருளாளர் PS சுரேஷ் அவர்கள் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் மனித உரிமை மீறல்கள் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. கோவை மாவட்ட சிக்னல் பலவற்றிலும் ஃப்ரீ லெப்டை பயன்படுத்த முடியாதபடி நேராக செல்லும் வாகன ஓட்டிகள் சாலை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்வதை சரி செய்யும் விதத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிக்னல்கள் உள்ள இடத்தில் திருநங்கைகள் பிச்சை எடுப்பதை தவிர்க்க நடவடிக்கை வேண்டும். பிரதான சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவாதிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் குற்றவாளிகளை கண்காணிக்கும் 24 மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய ரோந்து படையை SP துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் திண்டுக்கல் பகுதிகளில் குற்றவாளிகளை கண்காணிக்கும் 24 மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய ரோந்து போலீசார் கொண்ட தனிப்படையை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஆயுதம் தாங்கிய போலீசார் திண்டுக்கல் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் குற்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள். திருப்பூர் மாவட்டம் கூலிப்பாளையம் நால்ரோடு காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமான மது விற்பனை நடந்தேறி வருகிறது. இந்த வீடியோ வைரலாகி வருகிறது எனவும் போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை நீலகிரி மாவட்ட எல்லையில் பில்லூர் வனப்பகுதியில் பவானி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது பில்லூர் அணை. இந்த அணையை நம்பி கோவை திருப்பூர் மாநகராட்சிகள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட குடிநீர் திட்டங்களுக்கு தங்குதடையின்றி தண்ணீர் எடுக்க ஏதுவாக தூர்வாரும் பணியை தண்ணீர் இருக்கும் போதே தூர்வாரக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் துவக்கியுள்ளது. இதற்கு 6 கடல் முகதுவாரங்களில் தூர்வாரும் ட்ரெஜர் இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. தூர்வாரி எடுக்கப்படும் மண் குழாயில் கரைக்கு தள்ளப்படுகிறது. இதற்கான ஆயுத பணிகள் நடந்து கொண்டுள்ளது. சேலம் அருகே தும்பல்பட்டி கிராம நிர்வாக அதிகாரி பாலம்மாள் என்பவர் பட்டா சான்றிதழ் கொடுப்பதற்காக ரூபாய் 15,000 லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கினார். அசாம் ஜாக்கி ரோட் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற ஆண் யானை மீது கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் பலத்த காயம் ஏற்பட்டு பரிதாபமாக இருந்தது. யானைகள் ரயில்களில் அடிபட்டு இறப்பதை தடுக்க இந்தியாவில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கும் கட்டுப்பாட்டை கோவையில் வனத்துறை அமைத்தது போல இந்தியா முழுவதும் ரயில்வே துறை அமைக்க வேண்டும். மேலும் காட்டுப்பகுதியில் வரும் ரயில்களுக்கு வேக கட்டுப்பாடு அவசியம் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.